அலோன் அண்ட் பார் நம்ம இப்போ பார்க்க போகிற அனிமியில் பேர் த லெஜண்ட் ஆஃப் மேஜிக் அவுட்ஃபிட் எபிசோட் நம்பர் 8 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 70 எபிசோட் அவைலபிள் ஆகிருக்கு, அதையும் பார்த்து வந்துருங்க. அதுக்கு முன்னாடி புதுசு யாராக வந்துட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த எபிசோட் நல்லா இருந்தால் நல்லா இல்லைங்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ண மாதிரிங்க. இப்போ நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோட் என்ன நடந்ததுன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோட டீமும் அகாடமிக்குள்ளே என்ட்ரி ஆனாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது இப்போ நம்ம பார்த்துருவாங்க. அகாடமிக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் லீலி என்ன சொல்கிறேன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்கணும், சில பேர் பார்த்ததும் இல்லை, 7 நாள் ஆச்சு, நான் போய் பார்த்துறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பேக் சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறாங்க லீலி. அதுக்கப்புறமா நம்ம கேப்டன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் ரூம் ஒர்க் போகலான்னு இருக்கேங்க நம்ம சொல்கிறாருங்க. அதை கேட்டால் நம்ம ஃபஸ்ட் ஹீரோ, உங்களுக்கு கண்டிப்பாக டயர்டாக தான் இருக்கும், ஏன்னா உங்களோட ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்ததில்ல, ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்தாலும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கேப்டனையும் அனுப்பியிருக்கிறாங்க, கேப்டனும் போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் மோப்டே என்ன சொல்கிறேன்னா, நான் சாப்பிட்டு ரொம்ப நல்லாச்சு, நல்லா சாப்பாடு, நான் போய் சாப்பிட போகிறேன்ப்பா கேன்டீனில் போய் சொல்லிட்டு நம்ம மோட்டும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோட பெட்டு மட்டும் தான் இருக்குது. நம்ம ஹீரோ நம்ம பெட்டுக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, எல்லோரும் கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பாங்க, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, 7 நாள் கழிச்சு திரும்பி வந்துருக்காங்க, சரி நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோட பெட்டோர் இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த இடம் ஒரு வெப்பன் செய்கிற இடங்க, அங்கே ஒருத்தர் வெப்பன் செஞ்சுட்டு இருக்காது, அவர் தான் இங்கே இருக்கிற சீனியர் போல இருக்குங்க. இந்த வெப்பன்ஸ் இவர் மட்டும் தான் தனியாக செஞ்சுட்டு இருக்காருங்க. அப்போ நம்ம ஹீரோ, நான் ஃபைனலாக திரும்பி வந்துட்டேன், ஆனால் இந்த வாட்டி நான் வந்தப்ப இந்த 4th லெவலில் நான் ரீச் பண்ணிட்டேங்கிற மாதிரி வந்து அந்த வெப்பன் செய்கிற டீச்சர்கிட்ட நம்ம ஹீரோ சொல்கிறாருங்க. அதுக்கு வெப்பன் செய்கிற டீச்சர் என்ன சொல்கிறேன்னா, பரவாயில்லப்பா 4th லெவலில் இவ்வளோ சீக்கிரமாக ரீச் பண்ணிட்டேன், இப்போ நம்ம ஹீரோ என்ன அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, நான் இந்த வெப்பன் செய்யல நான் மாஸ்டர் ஆகிட்டேன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்ட அந்த டீச்சர் என்ன சொல்கிறாரு, அந்த வெப்பன் செய்கிற டீச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இதுமே வெப்பன்ஸ் நான் நிறையா செஞ்சு கொடுத்துருக்கேன்ப்பா, எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை, ஆனால் உனக்கு புதுசாக தான் இருக்கும், நீ வேணா ஒரு வெப்பன்ட்ட தான் ட்ரை பண்ணி பார்க்குறியாங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோவை ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டேருந்து அந்த வெப்பனை வந்து நம்ம ஹீரோ வாங்குறாருங்க. நம்ம ஹீரோ வாங்கினதுக்கப்புறம் இல்லை வேக வேகமாக லெட்டர்ஸ் தான் எழுத ஆரம்பிக்கிறாருங்க, அதை மேஜிக்கல் பேட்ஸ்லாம் வெப்பன் எழுதிட்டு இருக்காருங்க. அதை பார்த்தோன்னா அந்த டீச்சர் என்ன சொல்கிறேன்னா, பரவாயில்ல இந்த பைய கூட தீர்த்தாமல் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. நம்ம ஹீரோ எழுதி முடிச்சுட்டு நம்ம டீச்சர்கிட்ட கொடுக்குறாரு, வெப்பன் செய்கிற டீச்சர்கிட்ட, அதை அவர் பார்த்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கா இல்லைன்னு சொல்லுங்கிற மாதிரி கொடுக்குறாருங்க நம்ம ஹீரோ. அதுக்கு அந்த டீச்சரும் அதை செக் பண்ணிகிட்டு இருக்காரு, பரவாயில்ல இது லெவல் 3 வெப்பன்னாப்பா, அதனால ஈஸியாக நீங்கள் பண்ணியிருப்பேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கிட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஒரு லெவல் 4 இருக்கிற ஒரு வெப்பனை எடுத்து அதில் அவனோட வேலையை கட்ட ஆரம்பிக்கிறாங்க திறமையெல்லாம். அந்த லெவல் 4 நம்ம ஹீரோ ஈஸியாக பண்ணுறதுலாம் பார்த்துட்டு அந்த டீச்சர் என்ன நினைக்கிறேன்னா, இவன் இவ்வளோ டேலண்ட்ஃபுல்லாக மாதிரி தான், போன வாட்டி பார்த்ததோ இந்த வாட்டி ரொம்ப டேலண்ட்ஃபுல்லாக இருக்கான், இவனால் எப்படி இது மாதிரி பண்ண முடியுதுன்னு யோசிச்சுட்டு அவனையே பார்த்துட்டு இருக்காருங்க நம்ம ஹீரோவே. நம்ம இப்போ ஹீரோ என்ன பண்ணேன்னா, ஃபைனலாக அந்த 4th லெவல் வெப்பனை ஈஸியாக ரெடி பண்ணிடுறாங்க, அதாவது ஸ்டோன்ஸை வச்சு அதை ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோ. அதை மேஜிக்கல் ஸ்டோன்ஸை வச்சதுனால அதில் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வரும், அந்த அதாவது ஒரு டீமன்ஸ் மாதிரி ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கும், ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஒரு மிருகம் மாதிரி வரும், அதை நம்ம ஹீரோ அசால்ட்டாகவே கட்டுப்படுத்திடுறாங்க. இதை பார்த்து அந்த டீச்சர் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, நீ இதை அமேசிங்காக பண்ண, இது எங்கேயிட்டு நீ கற்றுக்கிட்டு இல்லை, ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து யாருமே வந்து மாஸ்டர் ஆனது இல்லை என்ன தவிர, ஏன்னா இன்க்ளூடிங் இந்த அகாடமியில் இருக்கவங்க பாதி பேர் தான் வந்து இதை கற்றுக்கவே வருவாங்க, ஆனால் இல்லை நீ வந்து பர்ஃபெக்டாக பண்ணி இந்த சின்ன வயசுலேயே இல்லை மாஸ்டர் ஆகிட்ட, இதை பற்றி அவன் ஹெட் மாஸ்டர் தான் நான் போய் இன்ஃபார்ம் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறமா குகனை காட்டுறாங்க, அவனும் சும்மா இல்லைங்க, அவனோட பவர் எல்லாம் சேர்த்து அவனோட கம்ப்ளைண்ட் பண்ணி அவனோட லெவலில் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ குகனோட கசின் ஒருத்தன் வந்து கிளாப் தட்டிகிட்டே வராங்க, வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஃபேமிலி இருக்கவங்களாம் நீ பெருமைப்படுத்திட்ட, நீ 4th லெவலில் ரீச் பண்ணணும் நானும் எதிர்பார்க்கல, ஃபேமிலி இருக்கவங்களும் எதிர்பார்க்கல, நீ வேறு லெவல் பண்ணிட்டுருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்ட குகன், இதெல்லாம் எனக்கு பட்டாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் பவர் வேணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க அவன். அதுக்கப்புறம் ஐஸ்கேலு கட்டுறாங்க, அவ்வளோ அவளோட பவர்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் இது மாதிரிலாம் இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இவங்கனா என்னடா 4th லெவலில் இவங்க ரீச் பண்ணியிருந்தா கூட அதில் இருக்கிற பவர்ஸோட இன்க்ளூடிங் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களால 5th லெவலில் அடுத்ததுக்கு தொட முடியும், இல்லைனா அப்படியே அந்த 4th லெவலில் இருந்துடுவாங்க, அதனால தான் அவங்க பவர் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க இவங்க எல்லாருமே. அப்போ அந்த ஐஸ்கேல் இருக்கா இல்லைங்க, அவள் பெட்டுக்கிட்ட என்ன சொல்கிறனா, நீ உன் பவர் என்னோட சேர்ந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெட்டு என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து அதிக லெவலில் இருக்க, இப்போ நான் உன்னோட கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறேங்க. அதை கேட்ட அந்த ஐஸ்கில் அவளை இவள்கிட்ட ஒரு கிறிஸ்தல் இருந்துருக்குங்க, அதை தூக்கி இவள்கிட்ட அந்த பெட்டுக்கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதுவும் அந்த 4th லெவலோட இது பிரேக் பண்ணி பிரேக் டூ பண்ணிடுதுங்க. அதுக்கப்புறமா இந்த ஐஸ்கேலாம் அந்த பெட்டை சேர்ந்து அவளோட பவரை இன்க்ளூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அகாடமியை கட்டுறாங்க, அந்த அகாடமியில் நம்ம ஹெட்மாஸ்டர் கூட நம்ம வெப்பன்ஸ் செய்கிற டீச்சர் இருக்காருல்ல அவரும் இருக்காருங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எபிசோட்ஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர். இந்த எபிசோட் நல்லா இருந்தால் நல்லா இல்லையாங்க கமெண்ட் பண்ண மாதிரி தரீங்க. நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். பாய்.